ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஹரியா சுட்டி டிராயிங் தமிழ். ஓகே, இன்றைக்கி என்ன படம் வரைய போகிறோங்கிறத நீங்கள் தமிழ் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. ஆமாங்க, சிம்பிளாக ஒரு குதிரை படம் எப்படி வரைகிறது, அதாவது ஹார்ஸ் படம் எப்படி வரைகிறதுங்கிறத கற்றுக்கிட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எம்ல ஒரு குதிரை படம் எப்படி ஈஸியாக வரையுதுங்க கற்றுக்கிட போகிறோம். ஆங்கில லெட்டர் எஸ்எம்ல ஃபஸ்ட்டு எம்மு பார்த்தீங்கன்னா எம்மு போட்டிருக்கோம் பாட்டமில். இந்த எம்மு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேடியஸாக போடுங்க, ஏன்னா நார்மலாக போட விட்டால் ரேடியஸ் போடுங்க. இந்த எஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாய்வாக நோட்டை கூட கொஞ்சம் திருப்பி வச்சுக்கோங்க, திருப்பி வச்சுட்டு இதேமாதிரி எஸ்ஸு போட்டு பழகுங்க, ரொம்ப ஈஸியாக வரையிறாங்க. ஸோ இது ஒரு எஸ்ஸு பார்த்தீங்கன்னா, எம்மு போட்டாச்சு, எஸ்ஸு போட்டாச்சு. ஸோ இதை வச்சு எப்படி வரைய போகிறோம், ஸோ எம்எஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன போட போகிறோம், இந்த எஸ்ஸுக்கு பக்கத்தில் இன்னொரு பேரலாக ஒரு லைன், ஓகே பாருங்கள், அதனுடைய கழுத்து பகுதி. அப்புறம் அந்த எம்முக்கு மேலே ஒரு பேரலாக இதேமாதிரி பென் பண்ணி ஒரு லைன், அப்புறம் எம்முக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ரேடியஸாக ஒரு லைன், அப்புறம் இதுக்கு பேக் சைடு இந்த எஸ்ஸுக்கு கீழே இதேமாதிரி ஒரு பென் பண்ணி ஒரு லைன். அப்புறம் பார்த்திங்கன்னா குதிரையினுடைய கால்களுக்கு இப்படி பிளாக் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்தால் இன்னொரு கால், அதனுடைய பின்னங்கால்கள் இன்னொரு கால்கள் வந்து மறைஞ்சிருக்கு. ஸோ அது லைட்டாக தான் தெரியும், அதுக்கும் பிளாக் கலர் அடிக்கிறோம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த கால்கள் முன்னங்கால்களில் வரைய போகிறோம். முன்னங்கால்களில் முன்னாடி உள்ள காலை ஃபஸ்ட்டு பிளாக் கலர் கொடுக்குறோம், ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதனுடைய முன்னங்காலில் உள்ள பேக் சைடு பின்னாடி உள்ள கலை இதேமாரி ரேடியஸாக போட்டிங்கன்னா போட்டு போட்டு பழங்க, இந்த ரேடியஸ்லாம் போட்டிங்கனாலே ரொம்ப ஈஸியாக வருங்க, ஓகே. இன்னுடைய கால் பாதங்களை வரைஞ்சாச்சு. அடுத்தபடியாக என்ன பண்ண போகிறோன்னா நம்ம முகத்தை வரைய போகிறோம். முகத்துக்கு பார்த்திங்கன்னா இப்படி பொறுமையாக ஒரு இதுமாதிரி ரேடியஸ் பண்ணுங்கள், அப்புறம் அதுக்கு பேரலாக மேலேருந்து கொஞ்சம் பென் பண்ணி இதுமாதிரி ஒரு லைன் மட்டும் போடுங்க, அப்புறம் இந்த ஃப்ரண்ட் பக்கம் கொஞ்சம் இதுமாதிரி சார்பேஜ் பண்ணி பண்ணிக்கோங்க, ரெண்டு லைன் போட்டாச்சு. இதுதான் அதனுடைய முகத்துக்குடைய முகத்தில் உள்ள கயிறு. அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு மூக்கில் உள்ள ரெண்டு ஹோல்ஸ் போட்டாச்சு. ஸோ முகம் வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு அதனுடைய காதுகள், காதுகளை சிம்பிளாக வரைதோம், ஓகே. காது வரைஞ்சாச்சு, காதுக்கு முன்னாடி முடிகள் நிற்குது, அந்த முடிகளை வரைஞ்சாச்சு. அப்புறம் பின்னாடி உள்ள முடிகள் பாருங்கள், இதேமாதிரி டிசைனாக அழகாக நீங்கள் பென் பண்ணி சூப்பராக போடலாங்க. ஸோ இது போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க, அப்புறம் மேலேயும் கீழேயும் லைட்டாக டேப்பராக லைன் போட்டிங்கன்னா கண் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் இந்த கயிறு, அதாவது அது முகத்துக்கு மேலே உள்ள அந்த கயிறு, அதை கடிவாளம் வாங்கல அந்த கயிறு கட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு வால் மட்டும் பெண்டிங் இருக்குது. வால் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நீங்கள் வளைச்சி வளைச்சி இப்படி எப்படி வேணாலும் போடலாம் வால், ஓகே. வாலும் வரைஞ்சாச்சு, ஓகே. குதிரை படம் ரெடி. இப்போ இதுக்கு நம்ம எப்படி கலர் பண்ண போகிறோம், பிங்க் கலரை தான் எடுத்துருக்குறோம். அதனுடைய வயிற்று பகுதியில் உள்ள பாட்டமில் பிங்க் கலர் கொஞ்சம் டார்க் பண்ணுறோம். இதேமாதிரி ஆஃப் ரேடியஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் அது நிழல் தெரியுத மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த கால் அந்த காலுக்கு இந்த காலுக்கு நடுவில் அது, அப்புறம் ஃப்ரெண்டில் உள்ள கால்களுக்கு நான் ஆஃப் ரேடியஸ் பண்ணியிருக்கேன். நான் பிங்க் கலர் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு எந்த லைட் கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் கொடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த கால்களுக்கும் அதேமாதிரி பிங்க் கொடுத்துருக்குறேன், ஓகே. இப்போ பின்னாடி உள்ள முன் கால்கள் அதுக்கும் அதேமாதிரி ஸ்கை ப்ளூ கொடுத்துருக்குறேன். அப்புறம் வால் எல்லாமே ஒரே ஸ்கை ப்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். மோஸ்ட்லி என்னென்னா வெள்ளை கலர் குதிரை ஸ்கை ப்ளூ யூஸ் பண்ணணும், வெள்ளை கலர் ஸ்கை ப்ளூ யூஸ் பண்ணணும்னா கொஞ்சம் ஷேடிங் தெரியும் அதுக்காக. அப்புறம் அதனுடைய கழுத்து பகுதி பாருங்கள், அழகாக இப்படியே ப்ரெஷ் பண்ணி ஸ்கெட்ச் வச்சு அழகாக பண்ணலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதனுடைய முகம் பகுதி, ஸோ எல்லா பக்கமும் ஸ்கை ப்ளூ, வான நீல கலர், வான நீல நிறம் தமிழில் சொல்லணும்னா.
ஸோ இந்த கலர் கொடுத்தாச்சு. ஸோ அதனுடைய தலைக்கு மேல் உள்ள அந்த கூந்தல்களுக்கெல்லாம் அதே கலர் கொடுத்துருக்குறோம். ஸோ எப்படி நீட்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா, இதே போல் வரைஞ்சி பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக வரைகிறாங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே போல் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நம்ம சேனல் வீடியோவுக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.